ப்ரோ தலை வந்து ஃபர்ஸ்ட் பைக்கில் கீழே விழுந்துட்டாரு, அப்புறம் என்னால் முடியும்ட்டு அடிச்சு நோத்தி மேலே திருப்பணும், அதே மாதிரி ஓட்டி வெயிட் காட்டிட்டாரு ப்ரோ. நான் தலை ஃபேன் பார்த்தீங்களா, ஒரு தலை ஃபேனா தலை வந்து பைக் ஓட்டி ஊந்து உடனே பார்த்தீங்கன்னா டப்புனு இருந்துச்சு பாப்பில. ஆமாம், இருந்துச்சு. அடுத்தடுத்து திருப்பி அதை பண்ணி காமிச்சுறாரு. அந்த சீன் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறமா வெறித்தனமாக அப்படியே அந்த வீலை தேய்ச்சி எடுத்து அதுக்கப்புறமா அவர் மேலே அதே மாதிரி பைக்கை வீலிங் பண்ணி திருப்பணும் எடுத்துன்னு வந்து கரெக்டாக ஸ்டண்டில் நிறுத்திட்டாரு. எப்படி இருந்துச்சு பார்க்குறது? வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. இந்த படம் வந்து பொங்கல் வந்து சொன்னா இது தலை பொங்கலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சீனத்து டைரக்ஷன்ல இருக்குதுன்னா அது வந்து பயங்கர ஹிட்டா தான் வரும் அப்படின்ற ஒரு இது. அதனால தலையோட ஹார்ட் ஒர்க் அவர் ஃபெயிலியர் ஆகாதுன்ற ஒரு இது நம்பிக்கை. தலைப்படத்துல அவர் வந்து ஒரு சீன்ல பைக் ஓட்டினாலே வேற லெவல்ல இருக்கும். ஆமா, ஆனா இதுல வந்து சீனுக்கு சீன் பைக்கில கார் ஸ்டண்ட், அப்புறம் பஸ்ல ஏதோ படுத்துன்னு இது பண்ற மாதிரி இருக்கு. படம் பார்க்கக்குள்ள பொங்கலுக்கு வச்ச பொங்கல் மாதிரி இனிப்பா இருக்கும். லாஃப்லாம் ஒன்றும் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் தான் அல்டிமேட் ஸ்டார் அஜித். ரெண்டு வருஷமா படம் வராம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு வெயிட்டிங் வந்து கோவில் விசேஷங்கள்லாம் பார்த்தா ஒரு 7-8 வருஷம் கழிச்சு தான் விசேஷம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது அந்த மாதிரி எதிர்பார்ப்புல இருக்குது. ஆமா, ஏதோ ஒரு விசேஷம் அவ்வளோதான். அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறது பைக்கில். அவர் கீழே விழுந்துட்டாரு, பட் இருந்தாலே அதை இது பண்ணாம திருப்பணும் எழுந்து அதே பைக்கில் வேற லெவல் மரண மாஸ் பண்ணார். அத்தான் கெத்து, அத்தான் பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு.